ശക്തി മഹാമായി പ്രപന്ന പാരിജാതായ തോത്രവേത്ര ഏകപാണയെ ജ്ഞാനമുദ്രായ കൃഷ്ണായ ഗീതാമൃത ദുഹേ നമഹ ശ്രരണടെവർക്ക് കർപ്പക വൃക്ഷം പോണ്ടവനും പശുവ ഓട്ടതക്കു ഒരു കയ്യിൽ പിറമ്പൈ പ്രമ്പൈപ്പിടുത്തിരുപ്പവനും ഗീതും അമൃതത്തെ കറന്തവനും चिन्मुद्रैताङ्ग्यवनुमाह्य श्रीकृष्णनुकनमस्कारं जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः அன்னை அருளால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம சிறப்பு அந்தர்யோகத்திலே பிரபஞ்ச ரூபத்தில் அம்பிகை என்ற உட் தலைப்பின் கீழ் அம்பிகையின் விஸ்வரூபம் என்ற முதல் குருந்தலைப்பின் கீழ் உள்ள நாமங்களுக்கு விளக்கம் பார்த்தோம் நம்முடைய கண்ணுக்கும் இந்திரியங்களுக்கும் புலப்படுவதாய் நாம் வசித்து வருகின்ற இந்த அகன்று விரிந்து எல்லையற்று போய்கொண்டிருக்கின்ற பிரபஞ்சம் உண்மையில் அன்னை பராசக்தியே அதனால் உயிர்களோடு நாம் வணக்கம் நிறைந்த இணக்கம் கொள்ள வேண்டும் அன்பும் பணிவும் எப்போதும் நம்மிடம் துலங்க வேண்டும் தீமையை கேட்டை அதர்மத்தை எதிர்த்து போராடுவது அவசியம் பிரம்மஜானம் கிடைக்கிற வரைக்கும் இந்த தீமையை தீமை என்று அங்கீகரித்து இனம் கண்டு அதோடு போராடி வெல்லணும் பிரம்மஜானிக்குத்தான் எல்லாம் ஒன்று நாம் அது எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிடக்கூடாது அம்பாளுடைய வடிவம் தீமை கேடு அதர்மம் கூட அம்பாட்டேந்து தான் வந்திருக்குனாலும் நாம் பிரம்மஜானம் பெறும் வரையில் தீமையை எதிர்த்து போராடியாக வேண்டும் என்று அம்பாள் விஸ்வரூபமாக இருப்பதை எப்படி உபாசிக்கணும்னு சுவாமி சித்பானந்த மகாராஜ் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அடுத்த தலைப்பு பஞ்சபூத்த இயற்கை அதில் எட்டு நாமங்கள் அஷ்டமூர்த்தி மகி தரா தரசுதா சாகரமேக்கலா பராகாஷா பிராணதா பிராணரூபிணி இதில் அஷ்டமூர்த்தி என்பதற்கு நாம் பார்த்தோம் அஷ்டமூர்த்தி என்றால் எட்டு வடிவங்கள் எட்டு வடிவங்கள் என்ன பஞ்சபூதங்கள் ஆகிய ஆகாஷன் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி அப்புறம் இந்த அஞ்சோடு கூட மூணு என்ன சூரியன் சந்திரன் யஜமானன் யஜமானன்கிறத தமிழில் இயமானன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எட்டு வடிவங்களில் அன்னை பராசக்தி இலங்கிக்கொண்டிருக்கின்றாள் இந்த எட்டில் பஞ்சபூத்தம் வந்து விட்டது அப்படி மொத்தமாக பார்த்தோம் அப்புறம் மஹி தரா தரசுதா இந்த மூன்று நாமங்களிலே பிருத்திவி ஆகிய அந்த மிக ஸ்தூலமான பஞ்சபூத்தங்களிலேயே மிகவும் ஸ்தூலமாக பருப்பொருளாக கண்ணுக்கும் தொடுவதற்கும் இலக்காக இருக்கக்கூடிய இந்த மண் அல்லது பூமி தத்துவத்தை பற்றி இந்த மூன்று நாமங்கள் சொல்லுவதை பார்த்தோம் மஹி என்றால் மிகப் பெரியதாய் விளங்குகின்ற இந்த பூமி அவள் வடிவத்தில் மட்டும் பெரியவள் அல்ல பொறுமையிலும் மிக பெரியவள் அவள் மேல் நின்று கொண்டே அவளையே தோண்டி பாழ்படுத்துகிறோம் நாம ஆனாலும் அவள் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் அன்னம் அந்த பூமியிலிருந்து தான் நமக்கு உருவாகி பயிர் பச்சைகள் மூலம் கிடைக்கின்றது பூமியில் வாழக்கூடிய தரையில் வசிக்கக்கூடிய பிராணிகள் நீரில் வாழக்கூடிய பிராணிகள் வானத்தில் சஞ்சரிக்கிற பிராணிகள் அனைத்துக்கும் பூமி தான் ஆதாரம் வானத்தில் சஞ்சரித்தாலும் அது கீழே வந்து உட்காருது அப்படி பூமி தான் உயிர்கள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது அதனால் இப்போ வந்து செவ்வாய் கிரகத்துக்கும் சந்திரனுக்கும் விண்கலங்களெல்லாம் அனுப்புகிறாங்களே அங்கே வந்து தண்ணி இருக்கா காற்று இருக்கா உயிர் வாழ முடியுமா அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆனால் உண்மையில் பூமியில் தான் இது எல்லாமே இருக்குது அழகாக இருக்குது இந்த பஞ்சபூத்தங்களும் அவள் வந்து தரா தரசுதா அவள் மலை வடிவில் இருக்கின்றாள் பூமியில் ஒரு சிறப்பான ஸ்தூலமான வடிவம் மலை பூமியில் எதெல்லாம் பெருசாக இருக்கோ அது நமக்கு வந்து அன்னையின் மகிமையை அம்பிகையின் பெருமையை உணர்த்துகின்றது அதில் ஒன்று மலை மலை கடல் இதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படி மலை வடிவினலாக அவள் இருக்கின்றாள் தரசுதா மலை மகளாக இருக்கின்றாள் இங்கே மலைமகள்னு சொல்லும்போது மலை என்பது இமயமலை மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மலைகளிலேயே மிக உயர்ந்தது நீண்ட தொடராக இருப்பது இமயமலை அது வந்து பர்வதராஜன் அவன் பேர் ஹிமவான் ஹிமவான்னா பனி படர்ந்தவன் அர்த்தம் பனியை உடையவன் அந்த மலையில் பனி நிறைய படியும் உலகத்திலேயே அதிக பனியும் குளிரும் உள்ள தான் அப்படிப்பட்ட பெருமை மிக்க இமயமலையின் புத்திரி அவள் பேர் ஹைமவதி தாராசுதா இப்போ மலை வந்து பூமியை தாங்குது அப்படின்னு பார்த்தோம் எப்படி சில அமைப்புகளில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கட்டுமானத்தில் சில கட்டுமான அமைப்புக்கள்ல அடியில் இருக்கிறது தான் தாங்கணுங்கிறது இல்லை மேலே இருக்கிறதும் கூட இதை தாங்குகிறது அதுக்குள்ளே இருந்து தொடர்பாக ஏதாவது கம்பிகள் கொடுத்து கட்டியிருப்பாங்களோ என்னவோ தெரியல அது மாதிரி மலை வந்து பூமியை தாங்குது அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களை எழுதி வச்சிருக்காங்க இப்படி தரா தரசுதா இந்த நான்கு நாமங்கள் பார்த்துருக்கிறோம் இப்போ அடுத்தது பார்ப்போம் சாகரமேக்கலா அம்பாளுடைய விஸ்வரூபத்தை பல கோணங்கள்லேருந்து பார்க்கலாம் ஒரு கோணம் என்ன அப்படின்னா ஈரேழு பதினாலு லோக்கங்கள் இருக்கின்றன பூமிக்கு மேல ஆறு லோக்கங்கள் பூமி பூமிக்கு கீழே ஏழு லோக்கங்கள் மொத்தம் பதினான்கு லோக்கங்கள் அப்படி பார்க்கும்போது இந்த பதினான்கு லோக்கங்களையும் ஒரு மனித உருவாக கற்பனை பண்ணும்பொழுது பூமி வந்து இடுப்பு மாதிரி நடுப்பகுதியாக வருது இந்த பூமியில சாகரம் கடல் இருக்கிறது அந்த பூமியை சுற்றி கொண்டு கடல் இருக்கின்றது எப்படி இந்த உலகங்கிற உலகத்துக்கு ஒரு ஆடை கட்டி விட்ட மாதிரி அது இருக்கு அம்பாளை ஈரேழு பதினாலு லோக்கம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் நடுப்பகுதியாக இடுப்பாக இருப்பது பூமி அதில் இரு கட்டப்பட்டிருக்கிற ஆடை போன்று சுற்றி இருக்கின்றது சுற்றி சூழ்ந்து இருக்கின்றது இந்த கடல் சாகரம் சாகரம்ங்கிறது கடல் அந்த கடல் எப்படி இருக்கான் இப்போ ஆண்கள் வந்து இப்படி வேட்டியை இடுப்பில் சுற்றிக்கிறாங்கல்ல அது வேஷ்டினாலே சுற்றி கட்டுவதுன்னு அர்த்தம் வேஷ்டி அப்படின்னா சுற்றி கட்டுவது தட்டு சுத்து அப்படிம்பாங்க சும்மா அப்படியே சொரிக்கிறது சுற்றி சொறிக்கிறது இப்படி அடியில் கொடுத்துட்னா இது பஞ்சகச்சம் அப்படி எல்லாம் இருக்குது விதமாக அந்த வேஷ்டி மாதிரி ஆனால் அது ஆண்களுக்கு சொல்லும்போது வேஷ்டி பெண்களுக்கு சொல்கிறதுனால ஒரு அழகாக சொல்கிறான் என்ன சாகர மேக்கலா பெண்கள் இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் ஒட்டியானம் மேக்கலை மேக்கலைங்கிறது ஒ இன்னொரு இன்னொரு தான் அந்த இடுப்பு பட்டை இடுப்பு பட்டி அது வந்து இந்த கடல் தானா அப்படி அம்பாளுக்கு இடுப்பில் இருக்கக்கூடிய அணிகலன் போல அது விளங்குகின்றது வெறுமன வேஷ்டின்னு சொல்லாமல் ஒரு பெண் ரூபத்தில் தெய்வத்தை நினைக்கிறதுனால அது அழகாக ஒரு மேக்கலையாக ஒடியானமாக திகழ்கிறது எது கடல் இப்போ எதுக்கு இந்த கடலை சொல்றோம் பஞ்சபூதங்களில் நீர் இவ்வளவு நேரம் நிலத்தை பற்றி பார்த்தோம் இப்போ நீரை பற்றி பார்க்கிறோம் இதில் என்ன அப்படின்னா என்ன சொல்லப்படுகிறது இடுப்பில் வந்து அவள் கடலை வச்சுட்டு கடல் எப்படி இருக்கும் அமைதியாகவாக இருக்கும் அலைகள் வீசி அடித்து கொண்டு பேரலை ஆழி பேரலை சுனாமி வந்துடும் உள்ளுக்குள்ளே எத்தனையோ பெரிய பெரிய சுறாமீன்களெல்லாம் ஓடிக்கொண்டே அசைந்து கொண்டே போய் கொண்டே இருக்கும் அது கடலுக்கு அடியில் கூட நீரோட்டம் இருக்கான் இப்படி சதா சர்வ காலமும் அலை வீசிக்கொண்டு அமைதியின்றி இருக்கின்ற கடல் போன்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏதேனும் நிகழ்ந்து ஒரு கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருக்குமா அதுக்கு நடுவில் கலங்காமல் இருக்கிறாளாம் அம்பாள் சாகர மேக்கலான்னு அதை ஒரு அணிகலன் போல ரொம்ப எளிதாக கையாண்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காளாம் அம்பாளுடைய இந்த தன்மையை நினைக்க நினைக்க நமக்கும் வாழ்வில் சிரமங்கள் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வரும்பொழுது அதை சமாளிப்பதற்கான நிதானம் வரும் என்ன துன்பம் வருவதை உன்னால் தவிர்க்கவே முடியாது இயற்கையினுடைய ஒரு அம்சம் அது இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும் மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும் அது மாதிரி துன்பமும் தவிர்க்க முடியாமல் இயற்கையில் இருக்கும் அப்போ அதை எப்படி சமாளிக்கணும்னு நாம் பழகிக்கணுமே ஒழிய புலம்பிக்கொண்டு புகார் சொல்லிக்கொண்டு மன நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கக்கூடாது அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா அம்பாள் எப்படி தைரியமாக எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறாள் என்பதை நாம் நினைச்சு பார்க்கணும் இதெல்லாம் தான் தியானம் உக்காந்து மூடி இருப்பது மட்டுமல்ல அம்பாளுடைய இந்த மகிமைகளையெல்லாம் நினைச்சு பார்ப்பதே தியானம் அதுவே ஒரு ஆராதனை அதுவே அம்பிகை வழிபாடு அது நம்மை பண்படுத்தும் அப்படி சாகர மேக்கலா என்று சொல்லி இடுப்பிலே ஒட்டியானமாக கடலை அணிந்திருக்கின்றாள் இப்போ கொந்தளிப்பு இது மாதிரி கஷ்டம் மட்டும் இல்ல கடல்லக்குள்ள நிறைய பவளம் முத்து என்ன அதெல்லாம் கிடைக்கிறது அப்ப கடலுக்குள்ளும் செல்வம் இருக்கிறது பூமிக்குள்ளும் செல்வம் இருக்கிறது அதனால பூமிக்கு இன்னொரு பேர் வசுந்தரா வசுந்தரான செல்வத்தை தாங்கி கொண்டிருப்பவள் தன்னுடைய கர்ப்பமாகிய வயிற்றுக்குள்ளே பூமிக்குள்ளே இந்த செல்வங்களை எல்லாம் வச்சிருக்கலாம் தங்கம் முதலான லோகங்கள் மண்ணெண்ணெய் அதெல்லாம் ஒரு பெரிய வளம் தானே அப்படி வளங்கள் அனைத்தும் அடங்கப்பெற்றதாக இருக்கிறது பூமி கடல்லையும் அந்த வளங்கள் உண்டு கடல்ல எந்த எண்ணெய் எடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க அப்புறம் முத்து பவளம் போன்றவை இருக்கின்றன இப்படி கடலும் செல்வத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டதாக இருக்கின்றது அப்போ அதில் நல்லதும் இருக்கு இல்லையா இப்போ நல்லதும் இருக்கு துன்பமும் இருக்கு எல்லாமே அம்பாள் தான் என்று எண்ணி ஏற்றுக்கொள்ளும் போது ஒன்றை குறித்து மகிழ்ந்து அதுலேயும் ஒரு அமைதி எழுந்து விடுவோம் ரொம்ப ஆரவாரமாக சந்தோஷமாக இருந்தாலும் ஏன்னா பல பேர் நினச்சிக்கிறாங்க ஆனந்தமாக இருக்கணும் குஷியாக இருக்கிறதுன்னு அப்படி கத்தி இருக்கணும்னு அதுவும் இந்த காலத்தில் இளைஞர்கள் இந்த இந்த கிரிக்கெட்லாம் ஜெயிச்சாங்கிறாங்கல்ல பாருங்க அதுதான் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க அமைதியாக இனிமையாக என்ன அந்த அமைதியில் வந்து ஒரு தூக்கம் சோர்வு சோம்பல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுலாம் இல்லை இனிமை அமைதி விழிப்பு அடுத்து செயல்பட தயாரான நிலை அதற்கு நடுவில் இப்பொழுது ஓய்ந்திருக்கிற நிலை இதாக அமைதி இந்த தன்மை அம்பாள்கிட்ட இருக்குது அது இருந்தால் சாகரத்தை மேகலையாக கட்டிக்கொண்டு அவள் நிம்மதியாக இருக்கா நாமும் அவளை பார்த்து அப்படி இருக்க முடியும் குடும்பத்தில் காலையில் ஒன்பது மணிக்கு அவங்க ஸ்கூலு ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ளே என்ன பெரிய பொற்களமாக குருக்ஷேத்திரம் மாதிரி இருக்கும்பா எங்கள் வீடு அப்படின்னு என்னுடைய ஒரு மாணவி சொன்னாள் பழைய மாணவி எல்லா இடமும் அப்படி தான் அவ்வளோவெலாம் சமாளிக்கணும் அப்போ நம்ம வந்து தாய்மார்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா நான் சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிறது வேலைக்கு போகலேன்னா அதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வேலை நம்ம வேலை பார்க்கலையேன்னு அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் குடும்பத்தில் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம் வீட்டு வேலைகள் மட்டும் இல்லை கணவனுக்கு செக்ரட்டரி மாதிரி இருக்கிறது அவங்க தான் யார் வந்தாங்க போனாங்க என்ன செய்யணும் ப்ரோக்ராம் எப்போ எல்லாம் மனைவி தான் சொல்லணும் அப்போ நமக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்குது அப்போ அம்மாள் இந்த பிரபஞ்சத்தை எப்படி இயக்கி கொண்டிருக்கிறாள்ங்கிறத நினைச்சா நமக்கும் இந்த இல்லத்தை எப்படி இயக்குவது இல்லத்தரசியாக எப்படி இருப்பதுன்னு தெரியும் ஆக அவள் சாகர பூமியை பார்த்துட்டோம் அப்புறம் நீர் பார்த்துட்டோம் அடுத்து வந்து நெருப்பு நெருப்பை பற்றி இங்கே நேரடியாக நாமம் இல்லை அதுக்கு அடுத்தது வாயு அந்த வாயு அப்படிங்கிறதுக்கு அடுத்த பிராணதான் பிராணரூபிணி அப்படின்னு ரெண்டு நாமங்கள் எழுநூற்றி எண்பத்தி மூன்று எழுநூற்றி எண்பத்தி நான்கு பிராணதான் பிராணரூபிணி பிராணன் அப்படிங்கிறது என்ன உயிர் சக்தி அது காற்று வடிவில் இருக்குது இந்த பிராணன் உடம்பில் இயங்கிக் கொண்டிருக்கும் வரையில்தான் இது உயிரோடு இருந்து தொழில் பட முடியும் அப்போ இதை உயிர்னு சொல்கிறோம் பிராணன் நீங்கிடுத்துன்னு சொன்னால் இது சவம் பிரேத்தம் இதனால் செயல்பட முடியாது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போது உயிர்கள் உயிர் வாழ்ந்திருப்பதே பிராணனால்தான் அந்த பிராணனை கொடுப்பவள் பிராணதா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கான் பிராணதான்னா பிராணனை துண்டித்து நிறுத்தி வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருபவள்னு ஒரு அர்த்தம் இருக்கான் பிராணதான் அப்படின்னா பிராணனை கொடுப்பவள் இன்னொரு அர்த்தம் பிராணனை உரிய காலத்தில் இவனுடைய பிராரப்தத்துக்கேற்ப எத்தனை வருஷம் வாழணுமோ அவ்வளவு நாள் கரெக்டாக ஒரு நிமிஷம் கூட குறைய இல்லாமல் அதை முடித்து அப்போ பிராணனை கட் பண்ணி வா அவ நீ அந்த வேலை முடிஞ்சிருச்சு இங்கே வா அப்படின்னு அந்த உயிரை கூப்பிட்டுக்கிறானாம் பிராணனை கொடுக்க மட்டுமல்ல உரிய நேரத்தில் எடுக்கவும் அவளே செய்கின்றாள் பிராணதா இந்த பிராணன் எப்படிப்பட்டது அதை நாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அற்புதமாக நம்முடைய சாஸ்திரங்களில் அதான் சொல்கிறேன் நம்முடைய சாஸ்திரம் வந்து விஞ்ஞான அம்சங்கள் கூறுகள் உடையதா உலகத்தை அப்படியே அழகாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறது பிராணன் என்பது எப்படி வேலை செய்கிறது மனித உடலில் அதுக்கு அது இருக்கக்கூடிய இடம் நம்ம உடம்பில் எந்த இடத்துல இந்த பிராணன் இருக்குது அது எப்படி வேலை செய்கிறது என்ன வேலை செய்கிறது உயிர் வாழ்க்கைக்கு உடல் வாழ்க்கைக்கு அது எப்படி உதவுகிறது என்பதை வச்சு பிராணனை பத்து வாயுக்களாக தச வாயுக்களாக பிரித்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய உடலின் செயல்பாடுகள் எல்லாம் அதில் வந்துடுது அழகாக கொடுத்துருக்காங்க பெரியவங்க பத்து காற்றுக்கள் தசவாயுக்கள் பிராணதா பிராணரூபிணி இந்த ரெண்டு நாமத்துக்கும் விளக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிராணனின் வடிவில் இருந்து உயிர்கள் அனைத்தையும் செயல்படுவதற்கு சக்தி அளித்து கொண்டிருக்கின்றாள் அப்போ அந்த பிராணம் தான் உனக்கு வாழ்க்கைக்கு ஆதாரம் பிராணம் இல்லாமல் நம்ம உயிரோடு வாழ முடியாது அது எப்படிப்பட்ட செயல்பாடுகளை உடையது அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து பத்து விதமான வாயுக்கள் தச வாயுக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது பிராணங்கிறது பொதுப்பட்ட பேர் பொதுவான பேர் அந்த பொதுப்படம் அமைந்துள்ள பேரில் பத்து தனித்தனி இயல்புகளை பார்க்குறோம் முதல்ல வந்து பிராணன் இந்த பிராணன் எங்கே இருக்குன்னா மனித உடலில் அதனுடைய இருப்பிடம் ஹிருதயம் ஹிருதயத்தில் இருந்து கொண்டு அது என்ன செய்கிறது மூச்சாக வெளியில் இருக்கிற சக்தியை இழுத்து உள்ள வச்சு உடம்புக்கு தேவையான அளவு கொடுக்கின்றது இதுதான் மற்ற ஒன்பது வாயுக்களுக்கும் மூலாதாரமானது அது ஹிருதயத்தில் இருக்குது உயிர் பிரி பொழுது ஹிருதயத்தை விட்டு இந்த பிராணன் வெளியேறி விடுகிறது இது பிராணன் அடுத்தது அப்பானன் இந்த அப்பானன் என்பது கீழ் நோக்கி போகும் வாயு இது இதயத்தில் தங்கி இருக்குது இது கீழே போகிறது அப்பானன் அப்பானன் கீழே போவதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேலை இருக்குது அதுக்கு ஒரு தேவை இருக்குது என்ன அப்படின்னா தினந்தோறும் நாம் உண்ணுகிற உணவு ஜீரணம் பண்ணப்பட்டு சக்தியின் உடலே உறிஞ்சு கொள்ளுகிறது அப்போ சக்தி எடுத்தப்பறம் இருக்கிற சர்க்கை அந்த சர்க்கையை மலமாக வெளியே தள்ளணும் உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய நீர் சக்தியை எடுத்துக்கொண்டு அதில் வேண்டியதை எடுத்துக்கொண்டு பிரித்த பிறகு அந்த சிறுநீராகவும் வெளியேற்ற வேண்டும் மல ஜலங்களை வெளியேற்றுகிற வேலை அதே மாதிரி விந்து அதாவது சுக்கிலம் சுரோணித்தம் அதை வெளியே தள்ளுவதும் இந்த அப்பான வாயுவினுடைய வேலை இந்த அப்பான வாயுவுக்கு இடம் வந்து மலத்வாரத்துக்கும் ஜலத்வாரத்துக்கும் நடுவில் அது இருக்கான் அங்கிருந்து கொண்டு அதாவது வேலை செய்ய வேண்டிய இடத்துல அது இருக்குது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அப்பான வாயுவை பற்றி ஒரு சூட்சமத்தை எனக்கு இந்த யோக மார்க்கத்தில் போகிற ஒருத்தர் சொன்னார் எனக்கு இதை பற்றி தெரியாது நான் கேட்டு நீங்கள் என்னென்ன நியமங்களோட சாப்பிடுவீங்க என்ன சாப்பிடுவீங்க என்ன சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்டேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாலரை மணிலேருந்து ஆறு மணி நேரம் அவங்க யோகா அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் காலையில் ஒருத்தரம் நண்பகரில் ஒருத்தரம் சாயந்தரம் ஒருத்தரம் அப்படி பண்ணும் பொழுது என்ன மாதிரி உணவு எடுத்துக்கொள்ளுவீங்கன்னு கேட்டேன் மாமிசம் கட்டாயம் தொடவே கூடாது புகைப்பிடித்தல் கூடாது இந்த எங்கள் வழிக்கு வர்றவங்களுக்கு இதெல்லாம் கூடாதுன்னு முதலே சொல்லிவிடுவோம் சொன்னேன் சொல்லிவிட்டு புகையிலே போட்டதா அதெல்லாம் கூடாதுன்னு சொல்ல அதெல்லாம் வழக்கமாக ஆன்மீகத்துக்கு வர்றவங்களுக்கு கூடாதுன்னு சொல்லக்கூடியது அதை சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நான் வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் சாப்பிடுவீங்களா நெல்லில் சாப்பிட மாட்டோன்னார் ஆ அதான் கேட்டேன் என்ன அது மட்டும் இல்லை பெருங்காயமும் சாப்பிட மாட்டேங்க ஏன் பெருங்காயம் சாப்பிட மாட்டீங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன் பெருங்காயம் என்ன செய்யும் தங்கி தங்கிவிட்ட வாயுவை கலச்சி அப்பானனா கீழே வெளியேற்றுமா ஆனால் அந்த யோகிகள் என்ன பண்ணுறாங்களாம் எவ்வளவு முடிவோ அவ்வளவு இந்த பிராணனை வெளியேற்றாமல் உள்ளே வச்சுப்பாங்களாம் அப்போ பெருங்காயம் சாப்பிடாமல் இருக்கணுமா நான் அதனால் அப்போ வயிற்றுல சேர்கிற கெட்ட வாயுவை என்ன பண்ணுவீங்க எப்படி வெளியேற்றுவீங்க அவங்க ஒரு பயிற்சி இந்த வாசயோகம் பயிற்சி பண்ணும் பொழுது உடம்பு முழுக்கிற இருக்கிற வாயுவெல்லாம் எடுத்து எப்படி இதயத்துலேருந்து இந்த ஆக்னிய வரைக்கும் இப்படி கொண்டு போக வச்சு 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 அதனுடைய கேடுகளை எல்லாம் சமனப்படுத்தி சரி பண்ணிவிடுவாங்களாம் அதனால் உடல் வந்து எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் கெட்ட செயல்களில் பிரவேசிக்கணுங்கிற எண்ணம் கூட ஓஞ்சி போயிடும் கேடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார் எதுக்கு சொல்ல வரேன் இந்த பெருங்காயம் வாயுவை கலைச்சி கீழே தள்ளுது அது அப்பானன் அது சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கு உடல் வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு யோகிகள் ரொம்ப சிறப்பாக வாசு யோகம் செய்யும் பொழுது அப்பான வாயுவாக கூட காற்று வெளியில் போக விடாமல் அது மாதிரி அவங்க காப்பி குடிக்க மாட்டாங்களாம் அதுக்கு பதிலாக பொடியை தண்ணியில் போட்டு அதான் குடிப்பாங்களாம் அதாவது யோக சாதனத்துக்கு எது எது உதவுமோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எது எது இடைஞ்சலோ அதை தவிர்த்து விடுகிறார்கள் கவனமாக அப்படி இந்த அப்பான வாயுவை பற்றி அவர் சொன்னார் அப்போ எப்படி சரி பண்ணுறோம் அதை மேலே மூச்சாக இழுத்து வாசு யோகத்தில் சரி பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னார் அது அப்பானன் அப்புறம் வியானன் வியானன் என்று சொன்னால் வியாபித்திருப்பது உடல் முழுக்க வியாபித்திருக்கிற பிராணவாயு அது என்ன செய்கிறது தொழில் காற்று உடலுடைய இயக்கம் கை காலம் மடக்கி செயல்பட்டு எடுத்து வச்சு உடலில் சக்தியோடு இயங்குவதற்கு இந்த வியானன் என்கிற பிராணன் நல்லா இருக்கணும் இந்த நோய்கிறது எப்படி வருது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பிராணன் ஒரு இடத்துல தேவையான அளவு இல்லாமல் இருக்கணும் அல்லது தேவைக்கு அதிகமாக இருக்கணும் அப்போ அங்கே நோய் வந்துடும் நோய்ங்கிறது என்ன பிராணன் வந்து தேவைக்கு அதிகமாக இருந்தால் அல்லது விட குறைவாக இருந்தால் அந்த உறுப்பில் நோய் வருதுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு நோய் தெரியுது உள்ளே நடந்திருக்கிறது இதுதான் வாயுவை பொறுத்தளவில் உடலெங்கும் தெரிந்து உடலின் அசைவு இயக்கம் ஆகியவற்றை இந்த வியானன் என்கிற வாயு தூண்டுகிறது அடுத்தது உதானன் உதானங்கிற வாயு தொண்டையில் இருக்கான் தொண்டையில் இருந்து கொண்டு இது மேல் நோக்கி போகும் வாயு இது என்ன செய்கிறது உணவின் சாரத்தை உடல் முழுவதும் கொண்டு செல்லுகின்றது அது குரல் ஒலியை எழுப்புகிறது மேல் நோக்கி செல்லுகிறது இது உதானன் அப்புறம் சமானன் சமானன் வந்து நாபியில் இருக்குது வயிற்றினுடைய நடுவில் அந்த நாபி கமலம் தொப்புள்ள இருக்குது இது ஜீரணத்துக்கு உதவுகிறது தொப்புள்ளேருந்து கால் வரைக்கும் அது பரவுற வேலை அதுக்கு இருக்குது சமானனுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் உடம்புல ஒரு உஷ்ணம் இருந்து கொண்டே இருக்கும்ல தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு ஃபாரன் ஹீட் டிகிரி ஃபாரன் ஹீட்டு உஷ்ணம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அது கூடினா தான் அது காய்ச்சல் ஜுவரம் அந்த மினிமம் குறைந்தபட்ச உஷ்ணம் உடம்புல வச்சுருக்கிறது இந்த சமாதனுடைய வேலை ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது பாருங்க அப்புறம் இது அஞ்சும் முக்கியமான பஞ்சபிராணங்கள் அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சாப்பிடும் பொழுதும் வேத வைதிக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் பிரம்மார்ப்பணத்தை சும்மா அப்படி பிரம்மார்ப்பணம் மட்டும் சொல்லாமல் ஓம் பிராணாய சுவாகா அபானாய ஸ்வாகா வியானாய ஸ்வாகா உதானாய சுவாக சமானாய ஸ்வாகா அப்போ ஒரு ஒரு பருக்கை எடுத்து பல்லுல படாமல் போடுவாங்க உள்ளிருக்கிற பரம்பரோளுக்கு கொடு அப்புறம் பிரம்மணே ஸ்வாகா பிரம்மத்துக்கு அப்படி ஆறு முறை ஆறு தரம் இப்படி பருக்கை கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போடுவாங்க தான் அதான் நேவேத்தியம் பண்ணுறது உள்ளிருக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் பல்ல விட்டு கடித்து சாப்பிட்டது அப்புறம் இது சுவையும் பார்க்காம அப்படியே கொஞ்சம் நிறைய போட்டு தள்ளினாலும் நமக்கு ஒத்துக்காது அதனால் கொஞ்சமாக போடுவாங்க அப்படி ஒரு ஒரு பருக்கம் மட்டும் போடுவாங்க அப்போ இந்த பிராண உப்பான பிராண அப்பான வியான சமான உதானங்கிறத சொல்லி பிரம்மத்தையும் சொல்லி உனக்கு இதை கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இது வந்து முக்கியமான பஞ்சப் பிராணங்கள் இன்னொரு அஞ்சு பிராணங்கள் இருக்குது உடலுடைய மற்ற வேலைகள் செய்கிறதுக்கு அது என்னென்ன அப்படின்னா நாகன் அப்படிங்கிற ஒரு பிராணன் அது என்ன செய்கிறது அதனுடைய இருப்பிடம் தொண்டை உதாரணம் மாதிரி இதுவும் தொண்டையில் இருக்குது இது என்ன செய்கிறது நச்சுக்களை வெளியேற்றுகிறது நம்ம உடம்புல உள்ள இப்போ சளி இந்த மாதிரி வேண்டாததெல்லாம் வெளியேற்றுகிறது அறிவை வளர்க்கிறது வாந்தி குமட்டல் வருது வாந்திங்கிறது என்ன நம்ம வயிற்றுக்குள்ள ஜீரண மண்டலத்தில் ஏதோ ஒன்று எக்கு தப்பா போய் இருக்கிறது அதை வெளி தள்ளுறது தானே வாந்தி அது இந்த நாகன்கிற வாயுவினுடைய வேலை அப்புறம் கூர்மன் இந்த கூர்மன்கிற வாயு இரு அதனுடைய இருப்பிடம் கண்கள் கண் இமைப்பது கண் சிமிட்டுவது கண்ணை ஏதாவது தூசி விழுந்தால் உடனே கண்ணை மூடிக்கிறது அப்புறம் வருத்தமோ வேற காரணங்க உற்று பார்த்து கொண்டு இருந்தாலும் கண்ணீர் வருது பாருங்க அப்படி கண்ணீரை கொண்டு வருவது இதெல்லாம் இந்த கூர்மன் அப்படிங்கிற வாயுவினுடைய வேலை அதுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்புறம் கிருக்கரன் கிருக்கரன் அப்படின்னு ஒரு வாயு கிருக்கரன் அந்த கிருக்கரன் என்ன செய்கிறது இது வந்து தும்மல் காற்று இதனுடைய இருப்பிடம் மூக்கு மூக்கில் இருந்து கொண்டு தும்மல் இருமலை உண்டு பண்ணுகிறது நாம் வாசனையை அறிய உதவுகிறது அப்புறம் தேவதத்தன் அப்படின்னு ஒரு வாயு அது வந்து அதுவும் ஹிருதயத்தில் இருக்குது மார்பில் இருக்குது இது வந்து கொட்டாவி வீக்கல் இதெல்லாம் உண்டு பண்ணுகிறது எது இந்த தேவதத்தன் தேவதத்தினுடைய இன்னொரு தன்மை என்னென்னா மூளைக்கும் பிற பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பிராணவாயுவை குறைக்குது அதனுடைய விளைவாக நமக்கு தூக்கம் சோம்பல் அயர்வு களைப்பு அதெல்லாம் உண்டாகுமா இந்த தேவதத்தன்னால் இது எவ்வளோ விஞ்ஞான ரீதியாக இருக்குது பாருங்கள் ஏன் நமக்கு கொட்டாவை ஏன் வருது உடம்புக்கு ஆக்சிஜன் பத்தலை பிராணவாயு பத்தலை அதனால் பெருசாக வாயை திறந்து நிறைய காற்றை இழுத்துக்கிறோம் அப்படி அதை செய்யக்கூடியது இந்த தேவதத்தன் அதனுடைய இருப்பிடம் மார்பு கடைசியாக பத்தாவது வாயு தனஞ்சயன் தனஞ்சயன்கிற வாயு வந்து வீங்கல் காற்று அது நம்ம வீக்கத்தை உடம்புக்கு குறிப்பா உயிர் பிரியும் பொழுது இந்த ஒன்பது வாயுக்களும் வெளியேறிடும் இந்த தனஞ்சயன் என்ன செய்யும் அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் இந்த உடம்புல இருக்கும் இது உயிர் பிரிந்த உடல் அந்த சவம் வீங்குவதற்கு காரணமாக இருப்பது இந்த தனஞ்சயன் தான் வீங்குவது அழி போவது நவத்வாரங்கள் செத்து போயிட்டால் கொஞ்சம் எல்லாம் நீரா வரும் பார்த்தீங்களா அப்படி வெளியேற்றுவது இந்த தனஞ்செயனின் வேலை அதை முடிச்சுப்பட்டு அதை சரீரத்தை போது தப்புன்னு பட்டுன்னு வெடிச்சிட்டு வரும் அப்படி தான் இந்த காற்று வெளியேறுமா எரிக்காமல் புதைச்சா பூமியோடு சேர்த்து இந்த உடம்பு இப்போ பெட்டிக்குள்ளே வச்சா எப்படி அது அழுகி போயிடும் மண்ணில் அப்படியே இறக்கும்போது இது மண்ணோட மண்ணாக உடம்பு மக்கிறதுக்கப்புறந்தான் தனஞ்செயன் வெளியேறுமா அக்னியில் போட்டு எரிச்சிட்டா வெடித்து வெளியில் வருமா அப்படி வரக்கூடியது தனஞ்சயன் என்கிற காற்று அதனால என்ன சொல்கிறாங்க இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கணும்னா ரொம்ப டைம் ஆக உயிர் பிரிஞ்சு ரொம்ப நேரம் ஆகலைன்னா கொடுத்துடலாமா இந்த தனஞ்சயன் வேலை செய்ய முன்னாடி இந்த வீங்கி இதெல்லாம் வெளிவரத்துக்கு முன்னாடி நான் புழைக்க வச்சிடலாமா இந்த தனஞ்சயனுடைய வேலையை நிறுத்திட்டு பிராணனை உள்ளே கொண்டு வந்துடுறாங்களாம் அதெல்லாம் யோகி உடனே இது நம்ம கேட்குறோம் இது எப்படின்லாம் ஆராய்ச்சியெல்லாம் நம்ம இறங்க வேண்டாம் தெரிஞ்சுப்போம் அவ்வளோதான் இல்லை இல்லை அயோ அப்படியான்னு கேட்குறத பார்த்த உடனே இதில் நம்ம எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம் விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு சுவையாக இருக்குல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் விஷயம் அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி யோகிகள் என்ன பண்ணுறாங்களா இந்த பத்து வாயுக்களையும் வெளியிலே விடாமல் மரணத்தும் போதும் கூட வெளியில் விடாமல் உடம்பு இனிமேல் செயல்பட வேண்டாம் ஆனால் இது உயிரற்ற தான் போகக்கூடாதுன்னு சொல்லி பிராணனை உள்ளே நிறுத்திடுறாங்களா பத்து காற்று உள்ளேயே இருக்குமா அவர்கள் தான் ஜீவசமாதி ஜீவசமாதியில் என்ன நடக்கிறது பிராணன் வெளியேறலை எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஆனால் அவர் சொல்லிட்டார் இனிமேல் இந்த உடம்பு இங்கே உலகத்தில் இயங்க வேண்டாம் ஆனாலும் இது பிராணனை பிராணனை இழந்த பிரேத்தமாக வேண்டான்னு சொல்லி பிராணனை உள்ளேயே வைத்து கொண்டு அவர் அங்கிருந்து கொண்டு ஒரு கடவுள் சாநித்தியம் போல அவர்கள் அந்த சித்தர்கள் யோகிகள் ஜீவசமாதி அடைந்தவர்கள் அருள் புரிகிறார்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கோயிலில் ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அதுக்கு சும்மா அப்படி வச்சு நிறுத்தி வைக்கிறது பிராண பிராணப்பிரதிஷ்டின்னு சொல்லி அதுக்கு உயிர் கொடுக்குறோம் அது கல் உயிரோடு இருக்குது அதனால தான் ரொம்ப நம்பிக்கையோடு நாம் போய் அங்கே வழிபாடு செய்கிறோம் அதில் எப்படி ஒரு விக்கிரகத்துக்கு கல்லாலாலோ உலோகத்தாலோ ஆன விக்கிரகத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுறோமோ அது மாதிரி இந்த ஏழு தாத்துக்கள் எலும்பு நரம்பு தசை இந்த மாதிரி அமைந்த இந்த உடம்பில் இருக்கிற பிராணன் நமக்கு உடல் வாழ்க்கை வாழ்ந்த பிறகும் நீங்கிவிடாதபடி அப்படியே பிராணனை உள்ளேயே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க இந்த யோகிகள் அதுதான் ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க இப்படி பத்து விதமான பிராணன்கள் பிராணன் தான் காற்று தான் உயிர் காற்று அது பத்து விதமான வேலை செய்வதனால பத்து பேர் அதுக்கு அப்படி இருக்கிறவள் அந்த பராசக்தி தான் விஷயம் அப்போ நம்ம இப்போ வந்து பஞ்சபூத்தங்களில் நிலம் பார்த்தாச்சு நீர் பார்த்தாச்சு அக்னியை பற்றி தனியாக நாமம் இல்லை அப்புறம் இப்போது வாயுவுக்கு இது விளக்கமாக பார்த்துட்டோம் பிராணதா பிராணரூபிணி அடுத்தது வந்து பராகாஷா பராகாஷான்னு ஒரு நாமம் இருக்கு எழுநூற்றி எண்பத்தி இரண்டு பராகாஷா ஆகாஷம் ஆகாஷம்னா என்ன ஆகாசம்ங்கிறதுக்கு ரெண்டு மூணு விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது ஒன்று வியோமன் அப்படின்னு பேர் சொல்லும்போது என்ன அர்த்தம்னா கிட்ட போனால் போவது ஆகாஷம்ங்கிறது என்ன கிட்ட போனால் போவது இப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்க அங்கேயே இருக்கீங்க நான் உங்களை நோக்கி வரேன் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் வந்துட்டேன் இப்போது ஆகாஷம் இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இது இந்த கட்டடம் இவ்வளோ உயரமாக இருக்குது அந்த குழாயினுடைய நுனி தெரியுது இப்போ நான் அங்கே இருக்கிற ஆகாஷத்தை பார்க்கணுன்னு சொல்லி இங்கேருந்து ஏறி மாடியில் போய் ஏறி நின்று பார்த்தா இப்போ ஆகாஷம் அவ்வளோ பக்கம் இருக்குமா இல்லை திரும்பவும் தள்ளி இருக்குது ஒரு விமானத்தில் ஏறி போய் பார்க்குறேன் விமானத்தில் பறக்கிறோம் அப்படி பறக்கும்போது இங்கேருந்து நமக்கு மேலே தெரியக்கூடிய மேகங்களெல்லாம் விமானத்தில் கீழே இருக்கும் பார்த்துருக்கீங்களா மேகத்தை தாண்டி போயிடும் மேகமண்டலத்துக்கு மேலே போய்டும் அப்படி போனாலும் அதுக்கு மேலேயும் ஆகாஷம் இருக்குது அப்போ கிட்ட போனால் அது எட்டி போகும் தள்ளி போக்கொண்டே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது எல்லையற்ற வெட்ட வெளியாக இருக்கிறது இது ஒரு அர்த்தம் அப்புறம் அவகாசம் தருவது ஆகாஷம் எல்லா பொருட்களும் இருப்பதற்கு இடம் கொடுப்பது இந்த இடத்துல எத்தனை பேர் உட்காரலாம் இந்த எவ்வளவு இடம் இருக்குது அப்படிங்கிறோம் எத்தனை பேர் இது கொள்ளும் கொள்ளுதுன்னு சொல்கிறோம்ல அப்படி இடம் கொடுக்கறது அப்படி இது எதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறது இந்த ஆகாஷம்னா இந்த பூமி மட்டும் இல்லை பூமியே எவ்வளோ பெருசு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் இங்கு வாழ்கின்றன இந்த பூமியின் மீது அந்த பூமி மாதிரி பல 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 கோலங்கள் இந்த வாகனத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன அத்தனையும் தாங்கி கொண்டிருப்பது இந்த பெருவெளி இந்த பெருவெளி ஒரு கோலத்துக்கும் ஒரு கோலத்துக்கும் நடுவில் எவ்வளவு தூரம் இருக்குது அது எண்ணிலடங்காதது நம்ம நான் பார்த்தோம் இல்லையா இந்த அண்டத்தின் விட்டம்ங்கிறது எத்தனையோ லட்சம் கோடிகள் கோடி 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 கோடிகள் கிலோமீட்டர் தூரம் அது இருக்குது அவ்வளவு பெருசாக இருக்குது அப்போ வெட்ட வெளி என்பது அனைத்திற்கும் இடம் கொடுப்பது இடம் கொடுப்பதால் அது ஆகாஷம் போவதால் அது ஆகாஷம் மூன்றாவது விளங்கி கொண்டிருப்பது இப்போது நிலத்தை நாம் பார்க்கிறோம் அப்புறம் தண்ணியும் கண்ணுக்கு தெரியுது கையில் அள்ள முடியுது நெருப்பு கை வச்சா சுற்றும் ஆனால் பார்க்க முடியுது காற்று பார்க்க முடியல ஆனால் மேலே அப்படி படும்போது தெரியுது நல்ல தென்றல் காற்றுனா குழு குழு நல்லாயிருக்கு குளிர் வாடை காற்றுனா தாங்க முடியல வெப்ப காற்றும் தாங்க முடியல அதெல்லாம் நமக்கு தெரியுது அப்போ காற்றும் ஒரு ஊர் உணர்ச்சிக்கு புலப்படுகிறது ஆகாஷம் இப்போ இதை மாதிரி ஒரு கடினமான ஸ்தூல பொருளை எப்படின்னா தட்டுறோம் காலை உதச்சோம்னா பூமியில் அது தட்டுறோம் இடிக்குது அது மாதிரி ஆகாஷத்தில் இப்படின்னா இடிக்குதா கையில் இடிக்கலை அப்போ இந்த ஆகாஷங்கிறது பஞ்சபூத்தங்களிலேயே மிக மிக சூக்மமானது நுண்ணியது நுண்ணியதாக இருப்பதாலே எங்கும் பறந்திருக்கின்றது கிட்டப்போனால் எட்டப்போகும் ஒரு தள்ளி போய்கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன அது மிக மிக நுண்ணியதாக இருக்கின்றது அப்படி பஞ்ச பூத்தங்களில் மிக நுண்ணியதாகவும் முதலில் தோன்றியதாகவும் மற்ற பூத்தங்கள் இதிலிருந்து வருவதற்கு இடம் கொடுத்ததுமாக விளங்குவது ஆகாசம் ஆகாஷத்துக்கு இத்தனை விளக்கங்கள் இருக்குது இப்போது இந்த ஆகாசத்தில் என்னென்ன எத்தனை வகை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் பஞ்சபூத்தங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிற ஆகாசம் ஜட ஆகாஷம் ஜடம்னா என்ன அதுலேயே உணர்ச்சி இல்லை அதான் ஜடம் பஞ்சபூத்தங்களுக்கு தனியாக உணர்ச்சி கிடையாது நம்முடைய மனசுக்கு கூட உணர்ச்சி கிடையாது அதாவது அறிவு கிடையாது அப்போ புத்தி இருக்கேன்னா அது கடன் வாங்கின அறிவு சந்திரனில் ஒளி இருக்குது குழு குழுன்னு இருக்குது ஆனால் அது அதனுடைய சொந்த ஒளி இல்லை சூரியனுடைய ஒளி அது கடன் வாங்கி பிரதிபலிக்கிறது அதுபோல் அறிவு ரூப்பி ஆகிய ஆண்டவனிடமிருந்து அறிவை பிரதிபலிப்பதால் புத்தியில் அறிவு இருப்பது போல் ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய சக்தி இருப்பது போல் தோன்றுகிறது உண்மையில் அதற்கு சொந்தமான அறிவு இல்லை எதுக்கு மனசுக்கு அப்போ மனசுக்கும் உடலுக்கும் அறிவு உணர்ச்சி இல்லை பிரஜை இல்லை இங்கே அறிவு அறிவுன்னு சொன்னால் பொருட்களை புறப்பொருட்களை அறிந்து கொள்ளுகிற தெரிந்து கொள்ளுகின்ற சக்தியை சொல்லவில்லை அந்த இப்போ இந்த பிரஜை அப்படிங்கிறதுக்கு ஒருத்தன் மயங்கி கிடக்கான் ஒருத்தன் நல்ல உணர்வோடு இருக்கான் இவனுக்கு முன்னாடி நான் வந்து இ அப்படின்னா அவனுக்கு கோவந்துடும் அவனுக்கு குத்துறோன்னு காமிச்சேன் இந்த மயங்க கிடையாட்டேன் இ அப்படின்னு அவனுக்குன்னு தெரியாது அப்போ அவனுக்கு உணர்ச்சி இல்லை இந்த விழித்து இருக்கிறவனுக்கு உணர்ச்சி இருக்குது அதுதான் சொல்கிறேன் அறிவுன்னு அது உணர்ச்சி உணர்வுன்னு சொன்னால் கூட உணர்வு தான் சரியான வார்த்தை அதை வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இந்த கான்ஷியஸ்னஸ் தான் தூய நிலையிலே அதுதான் சுத்தமான அறிவு அறிவுக்கு மூல அறிவு அறிவு இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கிற உடம்புல தான் எல்லாமே வேலை செய்ய முடியும் பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் மனசு புத்தி எல்லாம் வேலை செய்யும் கான்ஷியஸ்னஸ் பிரஜை ஒதுங்கிட்டால் அது ஒன்றும் இல்லாததாகிவிடுகிறது இப்போது உயிர்கள் உயிர்களுக்கு பிராண ரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாள் ஆகாஷ வடிவில் இருந்து கொண்டு இந்த இருப்பிடமாக உயிர்களுக்கு இருக்கின்றால் இந்த ஆகாசம் ஜட ஆகாசம் இதில் நேரடியாக உணர்வு இல்லை ஆனால் இதே இடத்துல ஆத்மா இல்லாமல் இருக்க முடியுமா ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கு இது வந்து ரொம்ப ஒரு நுண்ணிய வேறுபாடு தான் அந்த ஆகாசம் பராகாசம் பர ஆகாசம் மேலான ஆகாசம் அப்ப கீழான ஆகாசம் இது இந்த பஞ்சபூத்தங்களில் ஒன்றாக இருந்து கொண்டு இந்த லோக்கங்கள் கோலங்கள் அனைத்தும் தங்குவதற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஆகாசம் ஜட ஆகாசம் சரி அப்போது பர ஆகாசம்னா என்ன ஜடத்துக்கு எதிர்ப்பதம் சித் சித்னா அறிவு உணர்வு அறிவுன்னு இங்கே எதை குறிப்பிடுறோம் உணர்வு அப்போது இந்த ஆகாசம் தண்ணி நெருப்பு காற்று இதை மாதிரி உணர்ச்சி இல்லாதது ஆனால் அதில் உணர்ச்சிமயமான உணர்வு ரூபமான பரம்பொருள் பரவி இருக்கின்றது அந்த ஆகாசத்துக்கு பேர் பராகாசம் ஜடாகாசம் என்பது பஞ்சபூதங்களில் ஒன்று பிரபஞ்சம் முழுவதையும் தாங்கிக் கொண்டிருக்கிற இடம் அல்லது வெளி அதுதான் இனி பராகாசம் என்பது மேலான ஆகாஷம்னு அர்த்தம் அது என்னென்னா உணர்வு பிரஜை மயங்கி விழுத்த பிரஜை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிரஜை உணர்வு வடிவாக இருப்பது பராகாசம் பிரபஞ்சம் முழுக்க வெளியில் இருப்பது ஆகாஷம் அதுவே நம் இதயத்திலே உணரும் போது அதுதான் இதய கோயில்னு சொல்கிறோம் இப்போது விஜான ரீதியாக நம்முடைய ஹிருதயத்தை எடுத்துக்கோங்க அதில் நான்கு அறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலே ரெண்டு அறை கீழே ரெண்டு அறை அறை மாதிரி பிரித்த மாதிரி இருக்குது அது வழியாக ரத்தம் பாஞ்சி ரெண்டு அறைகளில் அது அசுத்த ரத்தம் பாஞ்சு சுத்திகரிக்கப்படுகிறது அப்புறம் சுதரத்தம் கீழே இதுக்கு வந்து அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் பரவுது இப்படி இந்த நாலு அறைகளுக்கு நடுவில் ஒரு இடம் சின்னதாக சதை நரம்பு ரத்தங்கீத்தம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெற்றிடமாக இருக்குது நடுவில் கொஞ்சம் இடம் அதுதான் தஹராகாசம் தஹராகாசம்னா என்ன இதய பெருவெளி ஓ வெளியில் நாம் பார்க்கக்கூடியது பெருவெளி ஆகாசம் இதயத்தில் இருக்கிற ஆகாசம் தஹராகாசம் அங்கே தான் ஆத்மாவை இறைவனை உணர வேண்டும் ஆத்மா இறைவன் பிரம்மம் பரம்பொருள் பரவஸ்து இது வந்து நம்ம இதயத்தில் கொஞ்சமாக அப்படி பிடிச்சி திருண்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை இது முழுசும் இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது ஆனாலும் நாம் எங்கே உணர்வது இறைவனை வந்து சுண்டு உறல் பார்க்கலாமா தியானம் பண்ணும்போது இதயத்தில் தான் பார்க்கணும் பார்க்க முயற்சிக்கணும் அப்புறம் அங்கே பார்த்து விட்டால் எங்கும் அவனை பார்க்கலாம் நான் சுண்டு உறல் நுனியை தியானம் பண்ணுறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மூக்கு நுனியை தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இதயத்தில் தியானம் பண்ணுறேன் ஆமாம் அப்படி இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துக்கு பேர் தஹராகாசம் தகர ஆகாசம் இது இத்தனையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பராகாசம் சிதாகாசம் அறிவு பெருவெளி இதைத்தான் தமிழில் அழகா சித் அப்படிங்கிறத சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறோம் நடராஜர் திருச்சிற்றம்பலத்தில் நடனம் புரிகிறார் அப்படின்னா அந்த சிற்றம்பலம் என்பது சித் ஆகிய அறிவு பெருவெளி அதில் அவர் ஆனந்தமாக தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றார் அதுதான் பராகாசம் அப்போது நம்ம இப்போ என்னென்னா பார்த்துட்டோம் ஜடாக்காசம் என்பது பஞ்சபூத்தங்களில் ஒன்று அதற்கு உணர்வு இல்லை ஆனால் பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றது அது மிகவும் சூக்ஷ்மமானது ஒவ்வொருவருக்குள்ளும் அவரவர் இதயத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஆகாசம் அல்லது வெட்டவெளி அல்லது வெற்றிடம்தான் தஹராகாசம் அதில் தான் இறைவனை தியானிப்பது மிகச் சிறந்தது புருவ மத்தி உச்சந்தலை அதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் ஒரு சில யோகிகள் பண்ணுவாங்க சாதாரணமாக சாதகர்கள் செய்கிறதுக்கு தகுந்த பாதுகாப்பான இடம் ஹிருதயந்தான் அதுதான் தஹராக்காசம் அப்புறம் பராகாசம் என்று சொன்னால் தாய்மானவர் அழகான ஒரு வரி இருக்குது தாய்மான பாடலில் அது வந்து அந்த பதியத்தில் உள்ள பத்து பாடல்களையும் கடைசியில் வரும் அண்ட அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே அண்டம் நம் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உலகம் அதுக்கு வெளியிலேயே நிறைய இருக்கு அத்தனையும் சேர்ந்த அண்ட பகிரண்டமும் அடங்க இந்த பிரபஞ்சம் அதுக்குள்ள ஒடுங்கி விடுகிறது அதுக்கு அப்பாலும் பரம்பொருள் இருக்கிறது எப்படி இருக்கு அண்டபகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரம் ஆனந்தமாக அது இருக்கின்றது நிறைவாக இருக்கின்றது இது போதலேங்கிற குறை உணர்வு இல்லை அது எனக்கு வேணுங்கிற ஆசை இல்லை நிறைவாக திருப்தியாக மகிழ்ச்சியோடு இனிமையாக இருக்குது அதான் ஆனந்தம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஆண்டவன் தான் பராகாசம் ஜடாகாசம் சிடாகாசம் பராகாசம் தஹராகாசம் இப்படி நாம் இதனுடைய தன்மைகளை தெரிந்து கொண்டு இப்போது கடவுளை பார்த்துட்டியா நம்மள நீ கோயிலுக்கு போகிறேன் அந்தரவத்துக்கு போகிறேன் நீ கடவுளை பார்த்துட்டியா அப்படின்னு நம்மளை வந்து கேலியாக கூட கேட்பாங்க கடவுளை பார்க்குறதுனா என்ன ஞானிக்கு எப்படி கடவுளை பார்க்குறது நம்ம வந்து இஷ்ட தெய்வத்தினுடைய வடிவத்தை இதயத்தில் தரிசிக்க முயற்சி பண்ணுறோம் அது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தரிசனம் பெற்றோன்னு சொல்கிறோம் கோயிலுக்கு போனால் தரிசனம் ஆச்சா அப்படின்னு கேட்குறோம் ஞானி கடவுளை பார்ப்பதுங்கிறத எப்படி அளவிடுகிறார்கள் அப்படின்னா ஞான மார்க்கத்தில் போகிறவங்க இந்த ஜடாகாசம் எப்பொழுது உனக்கு சிதாகாசமாக தோன்றுகிறதோ அப்பொழுது நீ உண்மை பொருளை உணர்ந்து விட்டாய் இப்போ ஆகாஷம்னா எங்கேயோ வானத்தை அப்படி அண்ணாந்து பார்க்கணும்னு நினைக்காதீங்க இப் நான் உட்காந்துருக்கேன்னா ஆகாஷத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா அது ஆகாஷத்தில் எனக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிறது ஆகாஷம்தான் எனக்கும் இந்த கூரைக்கும் நடுவில் இருக்கிறது ஆகாசம் தான் எனக்கும் இந்த செவருக்கும் நடுவில் இருக்கிறது ஆகாஷந்தான் எனக்கும் இந்த தரைக்கும் கீழே இருக்கிறது நடுவில் இருக்கிறது தான் இப்படி ஒருத்தருக்கும் நினச்சிக்கோங்க அப்போ நம்ம ஆகாஷத்தில் தான் இருக்கோம் நம்மளை சுற்றி இப்படி இப்படிங்கும் போது ஆகாஷத்தை தான் தொடரும் சரி இது வெறும் ஜட ஆகாசமாக இங்கே கடவுள் இருக்காரா இல்லையா அந்த உணர்வே வடிவான பராகாசம் சைத்தன்யம் அறிவு பெருவெளி இங்கே இருக்கு அப்போ எப்பொழுது உனக்கு இந்த ஜடாகாசம் சாதாரணமாக நமக்கு இந்த ஜட ஆகாசமாக அறிவற்ற வெட்ட வெளியாக தென்படுவது சாதாரணமாக மக்களுக்கு அறிவற்ற வெட்ட வெளியாக தென்படுவது எப்பொழுது ஒருவனுக்கு இறைவன் எல்லாம் இதுதான் இறைவன் புரியுதோ அப்போ நீ கடவுளை பார்த்துட்டாங்க எப்பொழுது ஜடாகாசம் சிடா தெரிகிறதோ அப்பொழுது நீ இறைவனை அறிந்துவிட்டாய் இதுதான் அடையாளம் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்புறம் நம்ம சுவாமிஜி இன்னொரு நுணுக்கமான புதிய ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க பிராணன் என்பது பூரணன் பூர்ணன் என்பதனுடைய இன்னொரு வடிவம் அதனால் பிராணன் என்பது பிரம்மம் என்பதை குறிக்கின்றது பிராணதா பிராணரூபிணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ அவள் பிரம்மஸ்வரூபிணின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இப்படி பஞ்சபூத்தங்களை பத்தி இந்த லலிதா சகசர இந்த நாமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது நாம் அதுல வந்து நேரடியாக தான் இல்லையே ஒழிய மற்ற எல்லாமே நான்கும் வந்து விட்டது எல்லாம் ஆகாசம் வாயு நீர் நிலம் எல்லாம் பார்த்துட்டோம் இதெல்லாம் அம்பாள் தான் அப்போது இன்றைய இந்த ஸ்ரீ லலிதா சகசிரநாம சிறப்பு அந்தர்யோகத்தில் நாம் ஆராய்ச்சி செய்த விஷயங்கள் அம்பிகையின் நாமங்கள் நமக்கு உணர்த்துவது எல்லாம் அம்பாள் தான் அம்பாளுக்கு அந்நியமாக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை நல்லது கெட்டது எல்லாம் அம்பாளின் வடிவன்தான் ஆனால் நாம் நல்லதைத்தான் செய்யணும் நாம் தர்மத்தின் வழியில தான் போகணும் கேட்டை தவிர்க்கணும் தேவை ஏற்பட்டால் கேட்டை எதிர்த்து அதோடு போராடி அதை அழிக்கவும் வேண்டும் தேவை போது நாம் நம் விஷயத்தில் கேட்டே தவிர்க்கணும் ஆனால் எல்லாம் அம்பாள் தான் எல்லா அம்பாள் தாங்கிற எண்ணம் இருந்தால் கேடு செய்கிறவர்களை தண்டிக்கும் போதும் கூட உள்ளத்தில் வெறுப்பு இல்லாமல் கடமையை செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு பெருநிலை இந்த அம்பாள் உபாசனையினால் நமக்கு கிடைக்கும் இதுதான் விஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அம்பாளை தியானிப்பதன் உள்ளத்தில் உணர்வதன் வெளிப்பாடு விளைவு நல்ல பலன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி சித் பானந்த மகராஜ் எனக்கு விஸ்வரூப தரிசனம் இன்னும் கிடைக்கலையேன்னு ஏங்கி ஏங்கி அழுதாராம் இருபத்தி ஆறு வயசாக இருக்கும்போது ஆசிரமத்தில் சேர்ந்த புதுசில் அவருடைய பிரார்த்தனை அழுகை எப்படி இருக்கும் எனக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ எங்கும் நீ தான் இருக்கிற உன்னை தேடி நான் எங்கேயும் போக வேண்டாம் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது என்ன நான் பார்க்குறதெல்லாம் நீ தான் இடம் எங்கும் ஒரு நீக்கம் வர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படி நீ இருக்கிறத எனக்கு காட்டு இன்னும் எனக்கு அது தெரியலையேன்னு ஏங்கி ஏங்கி அழுதுருக்காங்களாம் அந்த மாதிரியான விஸ்வரூப தரிசனம்தான் நமக்கும் வேணும்னு நாமளும் ஆர்வத்தோடு பிரார்த்தனை பண்ணணும் அதனால் இந்த நாமங்களுக்கெல்லாம் சாமி கொடுத்துருக்கிற விளக்கத்தை படிக்கும்போது அப்படியே உள்ளத்தை தொண்ணும் சாமியுடைய எண்ணமெல்லாம் அம்பாளை தவிர இங்கே வேறு ஒன்றும் இல்லை இங்கே நிகழக்கூடிய செயல்கள் அனைத்தும் அன்னையின் செயலை தவிர வேறு இல்லை நாம இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் ஏமாற்றிட்டான் இவன் என்னை திட்டான் இவன் என்ன அடிச்சிட்டான் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் எல்லாம் அம்பாள் செயல் தான் இங்கே அம்பாளுக்கு அந்நியமாக எதுவுமே நிகழ்ச்சியோ செயலோ மனிதர்களோ உயிர்களோ ஜடப்பொருட்களோ எதுவுமே இல்லை இந்த ஒரு எண்ணத்தில் நாம் உறுதி பெற வேண்டும் அதையும் அந்த அம்பாளே அன்னை பராசக்தியே ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுர சுந்தரியே நமக்கு தந்தருள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்து கொள்ளுகின்றேன் जय पराशक्ति महामाई की जय